தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதை நட்பு நாடான இலங்கையுடன் பேசி இந்திய அரசு தடுக்க வேண்டும் என தெரிவித்தார். தமிழகத்தில் போதை ஊசி, போதை மாத்திரையெல்லாம் பல்வேறு வகையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் இதனை காவல்துறை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் எனவும் கூறினார். நதிநீர் பிரச்சினையில் உரிமைகளை மீட்கும் முயற்சியில் அக்கறை காட்டும் தமிழக அரசு ஏரி குளங்களில் தண்ணீரை சேமிக்கவும் அதனை பாதுகாக்க முயற்சிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி செப்டம்பர் 1 முதல் 7 வரை நாடு தழுவிய மறியல், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் என பல்வேறு போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் தமிழகத்திலும் தொடர் போராட்டங்கள் நடைபெறும் எனவும் கூறினார். பல மாநிலங்களில் இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து, பாலியல் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிலேயும் நடைபெறுகிறது. இதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இந்த நடவடிக்கை எடுக்கிற பொழுது இதுக்கு எது காரணமாக இருக்கிறது என்று பார்த்தால், போதைப் பொருள்கள் விற்பனை அதிகமாகி கொண்டு இருக்கிறது. காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுத்தாலும் கூட ஆங்காங்கே அந்த விற்பனை என்பது தொடர்கிறது. அது பல்வேறு வகையில் ஊசியாக விற்பனை செய்கிறார்கள், மாத்திரையாக விற்பனை செய்கிறார்கள், பல வடிவங்களில் பல பொருட்களாக போதைப் பொருள் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இவைகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும்.